திருவள்ளூர் கவரப்பேட்டை அருகே ரயில் விபத்து நடந்த இடத்தில் மழை பெய்வதால் சீரமைப்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், மழை பெய்வதால் சீரமைப்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது, விவரங்களை பதிவு செய்யுங்க. கவரப்பட்ட பகுதியில விபத்துக்குள்ளான ரயில் பெட்டிகளை மீட்டு இந்த தண்டவாள பகுதிகளை சீரமைக்கக்கூடிய பணிகள்ல ரயில்வே துறையினர் இரவு பகல் பாராத ஒரு வேலை செய்து வந்திருந்த நிலையில தற்பொழுது மழை குறுக்கிட்டதன் காரணமாக இந்த மீட்பு மற்றும் சீரமைப்பு பணியில தற்பொழுது தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இரவு 2 மணி அளவுல சரியாக முன்திட்டமிடல் செய்து இந்த எந்தெந்த பெட்டிகளை நகர்த்த வேண்டும், என்னென்ன பணிகள் மூலமாக சீரமைப்பு பணிகளை விரைவாக செய்ய வேண்டும் என்ற திட்டமிடலுக்கு பிறகாக சுமார் 2 மணி அளவுல இந்த பெட்டிகளை அப்புறப்படுத்தி சீரமைப்பு பணிகளான தொடங்கியிருந்தது. இரவு நேரத்துல போதிய வெளிச்சமின்மை காரணமாக ஆங்காங்கே விளக்குகள் வைத்து இந்த சீரமைப்பு பணிகளை ரயில்வே துறையினர் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில காலை விடுந்ததுக்கு பிறகாக இந்த பணிகள் மிக வேகமாக துரிதமாக செயல்பட்டு இருந்தது. குறிப்பாக நள்ளிரவில் ஒரு பெட்டியானது 1.5 மணி நேரத்தில் அகற்றப்பட்ட நிலையில காலை விடுந்ததுமே ஒரு பெட்டி 1 மணி நேரத்திற்கு அகற்றப்படுகின்ற நிலையில மிக வேகமாக அகற்றப்பட்டு வந்தது. மேலும் தண்டவாளங்களை சீரமைப்பதற்காகவும் அதே நேரத்தில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த ரயில்கள் மின்சாரத்தில் செல்வதற்கான மின்வெளித்தடம் மேம்படுத்துவதற்கான பணிகள் என ஒரே நேரத்துல தண்டவாளங்களை சீரமைக்கக்கூடிய பணிகளை வெவ்வேறு துறைகள் இணைந்து ஒன்றாக செய்தது. இதன் மூலமாக அந்த பணி சற்று வேகம் படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்பொழுது எதிர்பாராத விதமாக குறுக்கிட்டிருக்கக்கூடிய மழையின் காரணமாக இந்த பணி தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 1.5 மணி நேரத்திற்கு மேலாக தற்பொழுது மழை பெய்து வருவதனால் இந்த பணி தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிக அளவுள்ள உடல் உழைப்பால் இந்த படி பகுதியை சீரமைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. குறிப்பாக பல இயந்திரங்கள் இருந்தாலும் பல ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜிகள் இருந்தாலும் இந்த ரயில் பெட்டிகள் குறுக்கு நெடுக்காக விழுந்திருப்பதன் காரணமாக அதனை ஜேசிபி டாச்சி உள்ளிட்ட இயந்திரங்கள் மூலமாக அப்புறப்படுத்துவதற்கும் அதனை வலு அதிகமாக இருக்கக்கூடிய கிரேன் மூலமாக தள்ளி விடுவதற்கான பணிகளும் இருந்தாலும் அந்த சீரமைக்கக்கூடிய பணிகளை மேனுவல் ஒர்க்கர்ஸ் சொல்லக்கூடிய ரயில்வே துறை பணியாளர்கள் தான் அவருடைய கைகளால் செய்ய வேண்டியது இருக்கிறது. பல இடங்களில் ஒன்றின் பின் ஒன்றாக பெட்டிகள் மேலே இருப்பதன் காரணமாக ஒன்றை அப்புறப்படுத்தும் பொழுது மற்றொன்று மேலும் விபத்துக்குள்ளாகக்கூடிய சூழல் இருக்கிறது. அதை தவிர்க்கும் விதமான திட்டமிடல் தான் இந்த பணியாளர் நடைபெற்றக்கூடிய நிலையில அதற்கு மனித உதவி மூலமாகவும் அந்த மெஷினரிஸ் மூலமாகவும் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது மழை குறுக்கிட்டதால் தற்பொழுது மனித உழைப்பு இந்த பகுதியில் செயல்படுத்த முடிய நிலை இருக்கிறது. இதன் காரணமாக அந்த மிஷினரிஸ் ஒர்க்கும் கூட தற்பொழுது சேர்ந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தண்டவாளங்களை துண்டித்து அதனை அப்புறப்படுத்தி விட்டு அதாவது இந்த விபத்தின் காரணமாக தண்டவாளங்கள் வளைவு நெளிவாக இருக்கின்றன, அதனை சீரமைப்பதற்காக அந்த தண்டவாளங்கள் துண்டித்துக்கப்பட்டு வெளியே புதுதண்டவாளங்கள் அமைக்கப்படுகின்றன. அதே போன்று எலக்ட்ரிக்கல் வயர்களானது அறிந்திருக்கின்றன, அதை சீரமைக்கின்றனர், பெட்டிகள் அகற்றுகின்றன. இந்த பணிகள் என வெவ்வேறு பணிகள் ஒன்றாக செய்யப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது மழை குறுக்கிட்டதால் இந்த பணிகள் தொய்வு ஏற்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றன.